الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كلوا من طيبات ما رزقناكم واشكروا لله إن كنتم إياه تعبدون صدق الله العظيم இந்த உலகை படைத்து இந்த உலகில் பல கோடி படைப்பினங்களை படைத்து பரிபாலிக்கும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் சலாத்தும் சலாமும் இவ்வுலகிற்கு அருளாக அனுப்பப்பட்ட நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் வாழ்வை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள் தாபிஈங்கள் தபஉத் தாபிஈங்கள் கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ இருக்கின்ற வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மும்மின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பில் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அவனை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைகளிலும் பயந்து தக்வா செய்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதனுக்கு பல்வேறுபட்ட பாக்கியங்களை அருட்கொடைகளை நியமத்துக்களை வழங்கியிருக்கிறான். இந்த அருட்கொடைகளில் பாக்கியங்களில் மிகவும் உன்னதமான இரண்டு பாக்கியங்களை இரண்டு அருட்கொடைகளை அல்லாஹு தஆலா அல்குர்ஆனில் பெருமிதமாக அந்த இரண்டு பாக்கியங்களையும் குர்ஆனிலே பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற சக்தி, ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற வாலிப பருவம், ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற ஆரோக்கியமான வாழ்க்கை, ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற ஹலாலான சம்பாத்தியம் பொருளாதாரம், ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற சாலிஹான மனைவி, ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற நல்ல குடும்பம், பிள்ளைகள், இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் தன்னுடைய பாக்கியம் அருள் என்று பொதுவாக அல்குர்ஆனில் பேசுவதைப் போன்று இரண்டு அருட்கொடைகளை பாக்கியங்களை மிகவும் உயர்த்தி கண்ணியப்படுத்தி அதனுடைய பொறுமதிகளை அடியார்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இரண்டு பாக்கியங்களை மிகப்பெரிய பாக்கியங்கள் என்று, ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய வெகுமதிகள் பாக்கியங்கள் என்று இரண்டு விடயங்களை அல்லாஹ் பேசுகிறான். அதில் முதலாவது, கண்ணியமான சகோதரர்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் சம்பாதிக்கின்ற ஹலாலான பணம், அது ஒருவருக்கு கிடைக்கின்ற சாதாரணமான அவருடைய உழைப்பு முயற்சிக்கு ஏற்றவாறு அவருக்கு கிடைத்தாலும் சரி, அல்லது சில பேர்களுக்கு அல்லாஹு தஆலா சொத்து செல்வங்களை வசதி வாய்ப்புகளை காசு பணங்களை அள்ளி கொடுத்திருப்பான். எப்படியாக இருந்தாலும் ஹலாலான பணம், ஹலாலான சம்பாத்தியம், இதனை அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய அருள் என்று பாக்கியம் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். இரண்டாவது, கண்ணியமான சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற குழந்தை பாக்கியம்,
சாலிஹான குழந்தைகள், நல்ல பிள்ளைகள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு பெற்றோர்களை மதித்து இறைவனுடைய கடமைகளை எடுத்து நடந்து பாவங்களை விட்டு வாழ்கின்ற குழந்தை பாக்கியத்தையும் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய அருளாக பாக்கியமாக அல்குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான். அல் மாலு வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா. இனியமானவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்தை அல்லாஹ் அழகாக படைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட வஸ்துக்கள் அனைத்தையும் அல்லாஹ் அழகாக பசுமையாக அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், அந்த உலகத்தில் படைக்கப்பட்ட வஸ்துக்களில், இந்த உலகத்தில் மனிதனுக்கு கொடுக்கப்படுகின்ற பாக்கியங்களில், அருட்கொடைகளில் இரண்டை அல்லாஹ் சொல்கிறான். அதில் முதலாவது ஒரு மனிதனுக்கு ஹலாலாக கிடைக்கின்ற பணம், இரண்டாவது ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற குழந்தைகள். அதிலும் குறிப்பாக அல்லாஹ் அல் பனூன் என்று ஆண் பிள்ளைகளை அல்லாஹ் சொல்கிறான், ஆண் குழந்தைகளை அல்லாஹ் சொல்கிறான். இது ஒருவருக்கு கிடைக்கின்ற பாக்கியம், அருள், கிருபை என்று உலகத்தை படைத்த அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமான சகோதரர்கள், இதனால் தான் சம்பாதிக்கக்கூடிய பணம் அது ஹலாலாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. சம்பாதிக்கக்கூடிய பணத்தை எவ்வாறு அணுக வேண்டும், அதை எவ்வாறு பாவிக்க வேண்டும், எதில் செலவழிக்க வேண்டும் என்பதற்கும் இஸ்லாம் வழிகாட்டுகிறது. இதனால் தான் மறுமையில் அல்லாஹு தஆலா ஒரு அடியானிடத்திலே சில கேள்விகளை கேட்பான். அதில் ஒன்றுதான், அன் மாலிஹி பீமா அன்ஃபகஹு வபீமா கஸபஹு. ஒரு மனிதன் தனது பணத்தை எவ்வாறு சம்பாதித்தார், எதில் செலவழித்தார். கண்ணியமான சகோதரர்களே, சம்பாதிப்பும் ஹலாலாக இருக்க வேண்டும். அந்த பணத்தை நாங்கள் பயன்படுத்துகின்ற விதம், செலவழிக்கின்ற முறை, எதில் நாங்கள் செலவழிக்கின்றோமோ, எதில் செலவழிக்கப்படுகிறதோ அதுவும் ஹலாலாக இருக்க வேண்டும். ஏன், இந்த பணம் என்பது இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய அருள், மிகப்பெரிய பாக்கியம். இதனால் தான் அல்லாஹு தஆலா ஒருவர் சம்பாதிக்கக்கூடிய பணம் அவருடைய முயற்சியினால் அவர் சம்பாதிக்கிறார், ஆனால் அதை அவர் அவருடைய பணம் தான், அதை அவர் வீணாக செலவழிப்பதை, நல்ல காரியங்களிலும் வீணாக செலவழிக்கிறார், பாவமான விடயங்களில் அல்ல, நல்ல விடயத்துக்கும் வீணாக செலவழிக்கிறார் என்றால் இஸ்லாம் அதை வீண்விரயம் என்று சொல்கிறது, கூடாது என்று சொல்கிறது. சாப்பிட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது, ஹலாலை சாப்பிடுங்கள், ஹலாலான வஸ்துக்களை குடிங்கள் என்று அல்லாஹ் மனிதன் இந்த உலகத்தில் மனிதனுக்கு தேவைப்படுகின்ற அத்தியாவசியமான உண்ணுதல், பருகுதல் என்ற அந்த இரண்டு விடயங்களையும் அல்லாஹ் பேசிவிட்டு மூன்றாவதாக சொல்கிறான், வலா துஸ்ரிஃபூ. நீங்கள் சாப்பிடுவதாக இருந்தாலும், ஹலாலை சாப்பிடுவதாக இருந்தாலும், ஹலாலான ஒரு பானத்தை, ஒரு குடிபானத்தை நீங்கள் குடிப்பதாக இருந்தாலும் அங்கு நீங்கள் வீண்விரயம் செய்யக்கூடாது. ஏன், ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தை, ஒரு மனிதன் சம்பாதிக்கின்ற பணம், அவனுடைய முயற்சி, அவனுடைய நேரத்தையும் அவனுடைய காலத்தையும் இரத்தத்தையும் அவன் அர்ப்பணம் செய்து பயன்படுத்தி ஒரு ரூபாவை சம்பாதிக்கின்றான். இஸ்லாம் சொல்கிறது, அந்த ஒரு ரூபாவை நீங்கள் எவ்வாறு செலவழிக்க வேண்டும், எதில் செலவழிக்க வேண்டும், ஹலாலில் செலவழிக்க சொன்ன இஸ்லாம் சொல்கிறது, ஹலாலில் நீங்கள் செலவழிப்பதாக இருந்தாலும் அதில் வீண்வரையும் நீங்கள் செய்துவிடக்கூடாது, பணம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதில் இறைவனால் ஒரு மனிதனுக்கு உலகத்தில் கொடுக்கப்படுகின்ற மிகப்பெரிய அருள் பாக்கியம் என்று அல்குர்ஆன் முதலாவதாக பணத்தை சொல்கிறது. இரண்டாவது, கண்ணியமான சகோதரர்களே, நமது பிள்ளைகள், நாம் ஈன்றெடுத்த எங்களுடைய பிள்ளைகள், அந்த பிள்ளைகளையும் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற அருள் என்று பேசுகிறான், பாக்கியம் என்று பேசுகிறான். அவர்களை நாங்கள் வளர்க்க வேண்டும், உருவாக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எப்போது ஒரு மனிதனுடைய பொருளாதாரமும் பணமும், ஒரு மனிதனுடைய பிள்ளைகளும் முறையற்றவர்களாக, பணம் முறையற்ற முறையில் செலவழிக்கப்படுகின்ற போது, பிள்ளைகள் இறைவனுக்கு மாற்றம் செய்யக்கூடியவர்களாக அல்லது இறைவனினால் தடுக்கப்பட்ட விடயங்களை செய்யக்கூடியவர்களாக மாறுவார்களோ,
அந்த நேரத்தில் அந்த பணமும் அந்த பிள்ளைகளும் ஒரு மனிதனுடைய சோதனைக்கு காரணமாக மாறிவிடுவார்கள். அல்லாஹ் ஓரிடத்திலே சொல்கிறான், உங்களுடைய பணம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுக்கு கிடைத்த அருள் பாக்கியம் என்று ஓரிடத்திலே அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், சில நேரத்தில் உங்களுடைய பணம் நீங்கள் நரகம் செல்வதற்கும் இந்த உலகத்தில் சோதிக்கப்படுவதற்கும் உங்களுடைய பணம் காரணமாக மாறிவிடலாம். நீங்கள் ஈன்றெடுத்த பிள்ளைகள் சில போது உங்களுடைய கை சேதத்திற்கும் உங்களுடைய கவலைக்கும் உங்களுடைய சோதனைக்கும் அவர்கள் காரணமாக ஆகிவிடலாம். இன்னமா அம்பாருக்கும் வாவுலாதுக்கும் பித்னா. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய சொத்து செல்வங்களும் சில போது பித்னாவாக உங்களை சோதிப்பதற்கு அல்லாஹு தஆலா உங்களுடைய பணத்தை பயன்படுத்தலாம், உங்களுடைய பிள்ளைகளை உங்களை சோதிப்பதற்காக அல்லாஹ் பயன்படுத்தலாம் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று உலகத்திலே இந்த இரண்டு விடயங்களையும், ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தையும், இந்த உலகத்தில் வளர்ந்து வருகின்ற உருவாகி வருகின்ற இளைஞர் சமுதாயத்தையும் குறிவைத்து, அவர்களை குறிவைத்து இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு வஸ்துக்கு எங்களுடைய இன்றைய இளைஞர் சமுதாயம் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள், அடிமைகளாக மாறியிருக்கிறார்கள். சர்வதேச மட்டத்திலே இஸ்லாமிய நாடுகளையும் முஸ்லீம்களையும் குறிவைத்து இன்று போதை வஸ்துக்களை, இஸ்லாத்தில் முற்றுமுழுதாக தடுக்கப்பட்ட மதுபானம் போதை வஸ்துக்களை சந்தைப்படுத்தி எமது சமுதாயத்தின் எதிர்காலம் சீர்குலைய வேண்டும், வாலிபர் சமுதாயம் சீர்கட்டு போக வேண்டும், வழி தவற வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் ஹலாலாக சம்பாதிக்கின்ற எங்களுடைய காசு பணங்கள் வீணாக வேண்டும் என்பதற்காக இப்படியான மாத்திரைகளை, இப்படியான போதை வஸ்துக்களை உலக மட்டத்திலே மேலத்திய நாடுகள் அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறது, விநியோகம் செய்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த போதை வஸ்துக்களின் ஊடாக எமது சமூகம் இழப்பது என்ன? எதை நாங்கள் இழக்கின்றோம்? அல்லாஹ் அல் குர்ஆனில் எதை மிகப்பெரிய அருள் என்று பாக்கியம் என்று சொன்னாலோ அந்த பொருளாதாரத்தை, அந்த பணத்தை நாங்கள் எழுதிவிடுகிறோம். மதுவின் மூலமாக, போதை வஸ்துக்களின் மூலமாக உலகத்தில் எதையும் சாதிக்க முடியாது, அதில் எந்த நனவும் கிடையாது, எங்களுடைய பொருளை நாங்கள் அடித்துக் கொண்டிருக்கிறோம். வளர்ந்து வருகின்ற, உருவாகி வருகின்ற இளைஞர் சமுதாயம் வழி தவறி விடுகிறார்கள், வணிகத்திலே போய்விடுகிறார்கள், எங்களுடைய சமூகம் சீரழிந்து விடுகிறது. எங்களை இந்த பிள்ளைகளை அல்லாஹ் அருள் என்றானோ, நெகமச் என்றானோ, இந்த உலகத்தின் அலங்கார பொருள் என்று சொன்னானோ, அந்த பிள்ளைகளை அழித்து நாசமாக்குகின்ற ஒரு பொருளாகத்தான் இன்று உலகத்திலே போதை வஸ்துக்கள் காணப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் ஒரு மனிதனுடைய பொருள் பாதுகாக்கப்பட வேண்டும், பணம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதே போன்று ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த அப்படப்படுகின்ற பகுத்தறிவு பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு மனிதனுடைய பகுத்தறிவை இல்லாமலாக்குகின்ற, புத்தியை போக்குகின்ற, புத்தியில் சிந்தனா சக்தியில் மாற்றத்தை உண்டாக்குகின்ற சகலவிதமான குடிபானங்களையும் பொருட்களையும் சகலவிதமான வஸ்துக்களையும் இஸ்லாம் ஹராம் என்று சொல்லியிருக்கிறது. அதனால்தான் இந்த உலகத்தில் போதை வஸ்துக்கள், அதை உற்பத்தி செய்கின்ற நாடுகளில் கூட போதை வஸ்துக்களை பாவிப்பதை தடை செய்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு மாஃபியாவாக இந்த உலகத்தில் போதை வஸ்துக்களை உருவாக்கி, தயாரித்து, சந்தைப்படுத்தி அவர்களுடைய பொருளாதாரத்தை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக அவர்கள் அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள், தயாரிக்கிறார்கள். ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, இதில் எங்களுடைய இஸ்லாமிய நாடுகளும் முஸ்லீம்களும் தான் மிகவும் போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே போதை வஸ்துக்களை அதிகமாக பாவிக்கக்கூடிய நாடாக ஓரிரண்டு வருடங்களுக்கு முன்னால் அமெரிக்கா காணப்பட்டது. ஆனால் இந்த வருடம் இஸ்லாமிய நாடுகளாகிய அல்பேனியா எனப்படுகின்ற அந்த இஸ்லாமிய நாடும், லெபனான் எனப்படுகின்ற இஸ்லாமிய நாடும் தான் போதை வஸ்தை பாவிப்பதில் உலகத்தில்
ஆகவும் முந்தி காணப்படுகிறார்கள். முதலாவது இரண்டாவது அந்தஸ்திலே நிலையிலே இஸ்லாமிய நாடுகள் காணப்படுகிறது. அல்பேனியா, அங்கு முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இஸ்லாமிய நாடு. லெபனான், அது ஒரு இஸ்லாமிய நாடு. அங்குதான் இப்படியான போதை வத்துக்கள் சர்வதேச மட்டத்திலே அங்கு விநியோகம் செய்யப்பட்டு உலக நாடுகளுக்கு அது பரவி கொண்டிருக்கிறது. அங்குக்குரிய சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று சொன்னார்கள், இந்த போதை வத்துக்களுடைய விபரீதங்களை இதனூடாக உலகத்தில் எவ்வாறான பாரதூரமான விளைவுகள் உண்டாகும் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னால் சொன்னார்கள். இன்று அதனுடைய விபரீதங்களை உணர்ந்த நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் மாத்திரமல்ல, இஸ்லாமிய நாடுகள் அல்லாத ஏனைய நாடுகளில் கூட போதை வஸ்துக்களை பாவிப்பதை தடை செய்திருக்கிறார்கள். அதனை வியாபாரம் செய்வதை, விநியோகம் செய்வதை, அதனை சந்தைப்படுத்துவதை பாரிய ஒரு குற்றமாக மரண தண்டனைக்கு ஆக்கப்படுகின்ற அளவுக்கு போதை வஸ்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், கடத்தலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் அந்த நாடுகளிலே ஏற்பாடு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் சகோதரர்கள், இந்த போதை வஸ்துக்களினூடாக உலகத்தில் மனிதனுக்கு எந்த லாபமும் கிடையாது, அழிவு ஒரு சமூகம் அழிந்துவிடும். அந்த அறிஞர்கள் சொல்வார்கள், ஒரு போதை வஸ்து என்பது அணுகுண்டுவை விடவும் பயங்கரமானது. அணுகுண்டு ஒரு இனத்தை, உலகத்தில் வாழ்கின்ற உயிர் வாழ்கின்ற ஒரு சமூகத்தை அளிக்கும். ஆனால் இந்த போதை வஸ்து ஒரு பரம்பரையை அளிக்கின்ற அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒன்றாக இந்த போதை வஸ்துக்கள் உலகத்திலே காணப்படுகிறது. இதனால்தான் இன்று உலகத்தில் இஸ்லாமிய நாடுகளிலே இந்த போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக ஆகியிருப்பதை போன்றே கண்டங்களை நாங்கள் பார்க்கின்ற போதோ ஆப்பிரிக்கா நாடுகளிலே மிக அதிகமாகவும் இந்த போதை வஸ்து தயாரிக்கப்பட்டு விநியோகம் செய்யப்பட்டு கடத்தப்பட்டு அங்கு மிக அதிகமாக பாவிக்கப்படுகிறது. ஏனென்றால் ஆப்பிரிக்கா நாடுகளுடைய பொருளாதார வளத்தை மேற்கத்திய நாடுகள் சூறையாட வேண்டும், அடித்துவிட வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு ஆப்பிரிக்கா நாடுகளிலே அங்கு வாழ்கின்ற இளைஞர்களை, சிறுவர்களை போதை வஸ்துக்களுக்கு அடிமைகளாக அவர்களை மாற்றி வருகிறார்கள். இதனால்தான் யார் இந்த போதை வஸ்துக்களுக்கு மிகவும் அடிமைகளாக மாறிவிடுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களை, உலகத்தில் அவர்கள் வாலிபர்களாக இருந்தாலும், இளைஞர்களாக இருந்தாலும், அவர்களால் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். இந்த உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது, யார் போதை வஸ்துக்களை பாவிப்பார்களோ அவர்களுக்கு மறுமையில் தண்டனை இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், உலகத்தில் அவர்களுக்கு கிடைக்கின்ற பிறவி பலன்கள், இந்த போதை வஸ்தின் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கின்ற பாதிப்புகளை பற்றி பேசுகின்ற போது, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த போதை வஸ்துக்களை பாவிக்கின்ற இளைஞர்கள், வாலிபர்கள், ஆண்கள், பெண்கள், இவர்களுடைய அந்த தாம்பத்திய உறவிலே, இஸ்லாம் ஒரு மனிதன் அலாலான முறையிலே தாம்பத்திய உறவில் ஈடுபடுவதை இஸ்லாம் அங்கீகரித்திருக்கிறது. அதையும் ஒரு அருள் என்று இஸ்லாம் சொல்கிறது. சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்தில் அவர்கள் ஹலாலான, அவர்களுக்கு அங்கு வழங்கப்படுகின்ற கன்னிகள் மூலமாகவும், மனைவிமார்கள் மூலமாகவும் அவர்களுடைய ஆசைகளை தீர்த்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொர்க்கத்தை பற்றி பேசுகின்ற போது கூட உலகத்தில் ஒரு மனிதன் பெறுகின்ற ஹலாலான இன்பத்தை, பாலியல் வல்லுறவை அல்லாஹ் பேசுகிறான். கண்ணியமான சகோதரர்களே, போதை வஸ்துக்கள் பாவிக்கக்கூடியவர்கள் மிக அதிகமாக உலகத்தில் அவர்களுடைய ஆண்மையை இழந்து விடுகிறார்கள். ஆண்மையை இழக்கின்ற ஒரு இளைஞன் அவனால் சிறந்ததொரு குடும்பத்தை உருவாக்க முடியாது. அவனை நம்பி வருகின்ற ஹலாலான மனைவியை திருப்திப்படுத்த முடியாத அளவுக்கு அவனுடைய குடும்ப வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறுகின்ற அளவுக்கு இந்த போதை வஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது. அவருடைய ஆன்மீகத்தை, அவருடைய ஆண்மையை இழக்கின்ற அளவுக்கு, இது உலகத்தில் முஸ்லீம்கள் மாத்திரமல்ல, முஸ்லீம் அல்லாத அறிஞர்கள், வைத்தியர்கள் சொல்கின்ற ஒரு கருத்து, ஆண்மையை இழந்து விடுவார்கள். அவர்களால் ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முடியாத அளவுக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் குடும்ப வாழ்வை
இஸ்லாம் ஒரு மனிதன் மனைவியோடு சேர்ந்து பிள்ளைகளை பெற்று சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று வலியுறுத்துகின்ற ஒரு மார்க்கம். அந்த நிலையை கூட அடைய முடியாத அளவுக்கு வாலிபர்கள் போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகிய காரணத்தினால் அவர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்கள் திருமணம் முடித்து வாழ்ந்தாலும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கு குழந்தைகள் கிடைத்தாலும், சில போது ஆப்பிரிக்கா நாடுகளில் மிக அதிகமாக குறையுள்ள பிள்ளைகள், கைகால்கள் விளப்பம் இல்லாமல், உணர்வுகள் இல்லாமல், மிகவும் உடம்பில் குறையோடு பிறக்கின்ற குழந்தைகள் ஆப்பிரிக்கா நாடுகளில் மிக அதிகமாக பிறந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் சொல்கிறோம், அவர்களுக்கு தேவையான போஷாக்குகள் அவர்களுக்கு கிடையாது, அவர்களுக்கு தேவையான ஆரோக்கியமான உணவுகள் அவர்களுக்கு கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அது ஒரு காரணம் அல்ல என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஆப்பிரிக்கா நாடுகளில் குறையாக பிள்ளைகள் பிறப்பதற்கும் பூர்த்தியான ஆரோக்கியம் அற்றவர்களாக அங்கவீனர்களாக குழந்தைகள் பிறப்பதற்குமான அடிப்படை காரணம் அங்குதான் மிக அதிகமாக போதை வஸ்துக்களுக்கு ஆண்களும் பெண்களும் அடிமைப்பட்டிருக்கிறார்கள், அடிமைகளாக மாறியிருக்கிறார்கள். அதன் காரணத்தினால் திருமணம் செய்ததற்கு பின்னால் அவர்களுக்கு அல்லாஹ் பாக்கியமாக அருளாக கொடுக்கின்ற அந்த குழந்தை பாக்கியம் அற்றவர்களாக அவர்கள் சில போது மாறுவார்கள். கிடைத்தாலும் குறையுள்ள குழந்தைகள் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை, ஒரு அவல நிலையை இந்த போதை வஸ்துக்கள் உலகத்திலே ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்று ஒரு குடும்ப வாழ்வு சில நேரத்தில் இந்த போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகின்ற இந்த இளைஞர்கள் உலகத்திலே திருடர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். திருடக்கூடிய திருடர்களை போதை வஸ்துக்கள் இந்த உலகத்திலே உருவாக்கி கொண்டிருக்கிறது. சில நேரத்திலே அவர்கள் திருமணம் செய்திருப்பார்கள், அவர்களுடைய திருமண வாழ்க்கையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுவிடும். அந்த பிரச்சனைக்கான மூலாதார அடிப்படை காரணத்தை நாங்கள் பார்த்தோம் என்றால், ஒன்றோ அந்த வாலிபனால் அந்த பெண்ணை திருப்திப்படுத்த முடியாது, இரண்டாவது தன்னுடைய கணவன் போதை வஸ்துக்கு அடிமையாகி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை திருடக்கூடிய ஒரு திருடனாக மாறிவிடுகிறார். மனைவிக்கு கொடுத்த நகைகளை, மனைவியை திருமணம் செய்கின்ற போது ஹலாலாக ஆக்குவதற்காக கொடுத்த அந்த மகரை கூட திருடி அல்லது அதை வங்கியில் பேங்கில் கொண்டு போய் வைத்து அதன் மூலமாக இந்த போதை வஸ்துக்களை வாங்கி அடிமைப்பட்டு விட்டார்கள், பழகிவிட்டார்கள். எதையாவது செய்து திருடியாவது பணத்தை பெற்று அந்த போதை வஸ்துவை பாவிக்க வேண்டும் என்ற நிலைக்கு இளைஞர்கள் தள்ளப்படுகிறார்கள். அங்கு அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் வீழ்ச்சி ஏற்படுகிறது, குடும்பங்கள் பிரிந்து விடுகிறது, அவர்களுக்கு குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளும் சீரழிந்து விடுகிறார்கள், வழி தவறி விடுகிறார்கள். சரியான நெறிப்படுத்துகின்ற பெற்றோர்களை இழக்கின்ற அளவுக்கு எங்களுடைய பிள்ளைகள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த போதை வஸ்துக்களை பாவிப்பதில் உள்ளார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்று சில போது அந்த போதை வஸ்துக்கு அடிமையாகிய அந்த இளைஞனின் மூலமாக அந்த குடும்பத்துக்கு ஒரு அவல ஒரு அவப்பேர், ஒரு இழிவு, கேவலம் ஏற்படுவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஒரு இளைஞன் போதை வஸ்துக்கு அடிமையாகிறார், அவருடைய குடும்பத்தில் அவருடைய சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு திருமண பேச்சுவார்த்தை வருகின்ற போது சொல்வார்கள், இவருடைய சகோதரன் ஒரு போதை வஸ்துக்கு அடிமையாகிறார், அந்த குடும்பத்தில் நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது என்று நல்ல முறையில் வாழ இருக்கின்ற எங்களுடைய குமரி பெண்கள், யுவதிகள், சகோதரிகளுக்கு சரியான தகுந்த கணவர்களை பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இந்த போதை வஸ்து இந்த சமுதாயத்திலே ஒரு சீரழிவை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய நாட்டை எடுத்துக்கொண்டாலும் மிகவும் அவசரமாக பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக அதன் மூலமாக பெறுகின்ற சமூகத்துக்கு ஏற்படுகின்ற விபரீதங்களை கவனத்தில் கொள்ளாமல் அவசரமாக நாங்கள் செல்வத்தை பணத்தை பெற வேண்டும் என்பதற்காக, முறையற்ற முறையிலே பணத்தை சம்பாதிப்பதற்காக அவர்கள் போதை வஸ்துக்களை விற்பதிலும் வாங்குவதிலும் சந்தைப்படுத்துவதிலும் எங்களுடைய முஸ்லீம்கள் முன்னிலையில் இருக்கிறார்கள் என்றால் அது மிகையானால். அன்புக்குரிய சகோதரர்களே, வேண்டாம். இப்படியான நன்றிகளை எமது சமுதாயத்திலே நாங்கள் திணிப்பதினூடாக, அறிமுகப்படுத்துவதன் மூலமாக எங்களுடைய ஊருடைய, எங்களுடைய நாட்டுடைய, எமது சமுதாயத்துடைய எதிர்காலம் அது சீரழிந்ததாக மாறிவிடும்.
அன்புக்குரிய சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதையை ஏற்படுத்துகின்ற சகலவிதமான பாவனைகளையும் ஹராம் என்று சொன்னார்கள். அது குடிப்பதாக இருக்கலாம், அல்லது ஊசியின் மூலமாக இன்ஜெக்ஷனின் மூலமாக உடம்பில் செலுத்தப்படுகின்ற போதை வஸ்துக்களாக இருக்கலாம், அல்லது கையில் வைத்து உறிஞ்சுகின்ற போதை வஸ்துக்களாக இருக்கலாம். அனைத்து விதமான போதையை ஏற்படுத்துகின்ற பானங்கள், சிரவங்கள், திண்பங்கள் அனைத்தையும் நபி அவர்கள் ஹராம் என்று சொன்னார்கள். குல்லு முஸ்கிரின் ஹராம். கனிமான சகோதரர், இன்று ஒரு வித்தியாசமான முறையிலே போதை வஸ்துக்கள் இளைஞர்களுக்கு மத்தியிலே அடையாளப்படுத்தப்படுகிறது. இன்று அதிகமான இடங்களில் தனது உடம்பை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும், நல்ல கட்டமைப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும், உடம்பை அழகுபடுத்த வேண்டும் என்பதற்காக எங்களுடைய நாட்டிலே கடந்த 10 வருடங்களாக மிக வேகமாக உருவாக்கப்படுகின்ற ஒன்றுதான் இந்த ஜிம் சென்டர்கள். இஸ்லாம் உடற்பயிற்சியை இஸ்லாம் வலியுறுத்துவதை போன்று எந்த மார்க்கமும் வலியுறுத்தவில்லை. உடம்பின் ஆரோக்கியத்தை இஸ்லாம் பேசியதை போன்று எந்த மார்க்கமும் பேசவில்லை. ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, எமது உடம்பை ஜிம்முக்கு சென்று அழகாக வைத்துக் கொள்வதில் தவறு கிடையாது. ஆனால் அங்கு நாங்கள் பாவிக்கின்ற மாத்திரைகள், பாரங்களை தூக்குவதற்காக, உடம்பில் ஏற்படுகின்ற வருத்தத்தை குறைப்பதற்காக சில சப்ளிமெண்ட் எனப்படுகின்ற சில மாத்திரைகளை, சில திரவங்களை, சில வஸ்துக்களை எங்களுடைய பிள்ளைகள் பாவிக்கிறார்கள். பெற்றோருக்கு தெரியாது. பெற்றோர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், எனது மகன் பணம் கட்டி மாதா மாதம் சம்பளத்தில் ஒரு பகுதியை கொடுத்து ஜிம்முக்கு போகிறார், உடம்பை அழகாக வைத்திருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, இன்று அறிக்கை சொல்கிறது, யார் திருமணத்துக்கு பின்னால் அதிகமான விவாகரத்துக்களும் குழந்தை பாக்கிய மற்ற நிலையில் அதிகமான இளைஞர்கள் தள்ளப்படுவதற்கும் காரணத்தை பார்க்கின்ற போது அவர்கள் திருமணத்துக்கு முன்னால் அதிகமாக ஜிம் சென்டர்களுக்கு போயிருக்கிறார்கள், ஜிம் செய்திருக்கிறார்கள். கூடாது கூடாது என்று நான் சொல்ல வரவில்லை. அந்த ஜிம் செய்கின்ற போது மருத்துவர்களுடைய, டாக்டர்ஸ்மாருடைய அனுமதியை பெறாமல், அங்கீகாரத்தை பெறாமல், எங்களுடைய நாட்டில் கூட பார்மசிகளில் அங்கீகரிக்கப்படாத, எங்களுடைய நாட்டுடைய அரசாங்கத்தினால் அங்கீகாரம் பெறாத சில மாத்திரைகள் எங்களுடைய இளைஞர்கள் நினைக்கிறார்கள் அது ஒரு விட்டமின் என்று, அது ஒரு ஊக்க சக்தி என்று நினைக்கிறார்கள். இல்லை, அது ஊக்க மருந்தாக, தடை செய்யப்பட்ட ஊக்க மருந்தாக, ஒரு போதை வஸ்துவாகத்தான் அது இருக்கிறது. அதனால் தான் அதை மறைத்து அந்த ஜிம் சென்டர்களிலே அதை விநியோகம் செய்கிறார்கள். பார்மசிகளில் கிடைக்காத மாத்திரைகள் தனிநபர்களால் விற்கப்படுகிறது, தனிநபர்களால் அந்த மாத்திரைகள், டெப்லெட்டுகள் விற்கப்படுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, அதையும் இஸ்லாம் ஒரு போதை வஸ்தாகத்தான் கருதுகிறது. மனிதனுக்கு விபரீதத்தை, சைட் எஃபெக்டை, பக்க விளைவை ஏற்படுத்துகின்ற அனைத்தையும் இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. வைத்தியர்களுடைய அனுமதியோடு அவ்வாறான மருந்துகளை நாங்கள் பாவிக்க வேண்டும். இப்படியாக ஜிம் சென்டர்களுக்கு சென்று அனுமதியற்ற இப்படியான மாத்திரைகளை பாவித்து அவர்கள் அவருடைய உடம்புடைய வெளிப்பகுதியை அழகாக வைத்திருக்கிறார்கள். இஸ்லாம் அழகை விரும்புகிறது. ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, அவர்களின் அறியாமல் அவர்களுடைய உடம்புடைய உட்பகுதிகள், உடம்பில் இருக்கின்ற உள் உறுப்புகள், உள்ளுக்கு இருக்கின்ற உறுப்புகள் அது நாளுக்கு நாள் மாற்றம் அடைந்து இவரை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கக்கூடியதாகத்தான் அதிகமான மருந்துகள் மாறிக்கொண்டிருக்கிறது. இதனால் தான் அதிகமாக இப்படியான சப்ளிமெண்ட்களை அனுமதிக்கப்படாத, மாத்திரைகளை அனுமதிக்கப்படாத, டெப்லெட்டுகளை அனுமதிக்கப்படாத, விட்டமின் என்ற பெயரில் விற்கப்படுகின்ற பானங்களை எமது இளைஞர்கள் அருந்துகிறார்கள். அவர்களுக்கு திருமணத்துக்கு பின்னால் சந்தோஷமாக வாழ முடியாத ஒரு அவல நிலை ஏற்படுகிறது. அவர்கள் ஆண்மையை இழந்து விடுகிறார்கள். இரண்டாவது, இந்த உலகத்தில் மிக அதிகமாக இளைஞர்கள் மாரடைப்பினூடாக மரணிப்பதற்கான பிறதான காரணத்தை, மாரடைப்பு ஹார்ட் அட்டாக் மூலமாக இளைஞர்கள் மரணிப்பதற்கான திடீர் மரணங்கள் ஏற்படுவதற்காக, இரத்த அழுத்தம் எனப்படுகின்ற, பிரஷர் எனப்படுகின்ற திடீரென்று நரம்பு வெடித்து இளைஞர்கள் மரணிப்பதற்கான பிரதான காரணங்களை நாங்கள் பார்த்தோம் என்றால், அவர்களை அறியாமல் அவர்கள் இப்படியான மாத்திரைகளை பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
திடீரென்று உடம்பில் ஒரு ஊக்க சக்தியை உண்டு படுகின்ற ஊக்க மருந்தை பாவிப்பார்கள். அல்லது ஜிம்முக்கு சென்று பாரத்தை நாங்கள் தூக்கி இருக்கிறோம், கையில் வருத்தம், இடுப்பில் வருத்தம், காலில் வருத்தம் என்று அந்த வருத்தத்தை போக்குவதற்காக சில மாத்திரைகளை பாவிப்பார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அது நவீன காலத்துடைய போதை வருத்து. அபின் என்றால், குரு என்றால், கொக்கைன் என்றால் பயந்து விடுவார்கள். ஆனால் அதை ஒரு டெப்லெட்டாக கொஞ்சம் அழகாக காட்டி அழகான போத்தலில் அழகான கலரின் மூலமாக கொடுத்தவுடன் என்னவென்று தெரியாமல் இளைஞர்கள் அதை அறிந்து விடுகிறார்கள், பாவித்து விடுகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அது மிகவும் பாரதூரமான ஆரோக்கியத்தை பெற வேண்டும் என்பதற்காக ஜிம்முக்கு போனவர்கள் மிக அதிகமாக நோயாளிகளாக மாறிவிடுகிறார்கள். உடம்பின் உட்பகுதிகள் அவர்களை நாளுக்கு நாள் அவர்களை அழித்துக் கொண்டு வருகிறது. அன்புக்குரிய சகோதரர்கள், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீங்கு விளைவிக்கின்ற அனைத்தையும் இஸ்லாம் தடுத்திருக்கிறது. நபியுடைய காலத்தில் இவ்வாறான போதை வஸ்துக்கள் இல்லாவிட்டாலும் அதை விடவும் சற்று குறைந்த அல் ஹம் எனப்படுகின்ற சாராயத்தை இஸ்லாம் பெரும்பாவம் என்று சொல்கிறது. இந்த உலகத்திலே பாவிக்கப்படுகின்ற போதை வஸ்துக்கள் இந்த சாராயத்தை விடவும் படுமோசமானது. சாராயத்தை கூட இஸ்லாம் சொல்லுகிறது, அது அசிங்கம், அது நஜீஸ், அது ஹராம், அதை நீங்கள் குடிக்க வேண்டாம், நெருங்க வேண்டாம். கண்ணியமான சகோதரர்களை, ஜாஹிலிய காலத்திலே மது அருந்துவது சர்வசாதாரணமாக காணப்பட்டது. அந்த காலத்தில் கூட மது அருந்துவது அனுமதிக்கப்பட்ட காலத்தில் கூட எங்களுடைய மூதாதையர்கள் சஹாபாக்கள் அந்த காலத்தில் கூட மது அருந்தியது கிடையாது. அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது, நீங்கள் ஜாஹிலியா காலத்திலே நீங்கள் முஸ்லிம் அல்லாத ஒருவராக இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது மது சாராயம் ஹராம் ஹராம் என்று சொல்லப்படாத அந்த காலகட்டத்திலே நீங்கள் மது அறிந்திருக்கிறீர்களா? சொன்னார் அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, என்னுடைய வாழ்க்கையில் மது ஹலாலாக இருந்த காலத்தில் கூட நான் மது அருந்தியது கிடையாது. காரணம் என்ன? சொன்னார்கள், ஒரு முஸ்லிமாக இருந்தாலும் நான் மனிதனாக வாழ வேண்டும் என்று எதிர்பார்த்தேன். என்ன சொல்கிறார்கள்? மதுவுக்கு அடிமையாகினவர்கள், போதைக்கு அடிமையாகினவர்கள். அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் மிருகத்தை போன்று மாறிவிடுவார்கள். புத்தியை இழந்தவன் எதையும் செய்வான், எதையும் பேசுவான். கண்ணியமான சகோதரர்களே, ஜாஹிலியா காலத்திலே சில பேர்கள் மதுவை வெறுப்பதற்கான, போதை வஸ்துக்களை வெறுப்பதற்கான அடிப்படை காரணம் என்னவென்றால், கண்ணியமான சகோதரர்களே, போதை வஸ்துக்கு அடிமையாகியவர்கள் சில நேரத்தில் அவர்கள் அருந்துகின்ற அந்த பானங்கள், அந்த மருந்துகள், அந்த போதை வஸ்துக்கள் தனக்கு முன்னால் இருக்கின்ற தாயை கூட சகோதரியை கூட ஒரு அந்நிய பெண்ணை போன்றோ சைத்தான் அங்கு காட்டி விடுவார். ஜாஹிலிய காலத்திலே வாழ்ந்த ஒருவர் மது அருந்திய நிலையிலே தனது மகளோடு, தான் பெற்றெடுத்த மகளோடு சகாத உறவுக்கு அவர் மகளோடு உறவிலே ஈடுபடுவதற்காக முயற்சி செய்கிறார். போதை தெளிந்தவுடன் மகள் சொல்கிறாள், தந்தை அவர்களே, நீங்கள் போதையில் இருக்கின்ற போது என்னோடு தவறாக நடப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்தீர்கள். இப்போது அந்த நல்ல மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் சொல்கிறார், ஜாஹிலியா காலத்தில் எப்போதும் நான் மது அருந்திய நிலையிலே, போதை வஸ்துவை பாவித்த நிலையிலே, எனது புத்தியை இழந்து மிருகத்தை போன்று நான் மாறிய நேரத்தில் எனது பிள்ளை யாரென்று விளங்காமல் பிள்ளையோடு நான் தவறாக நடப்பதற்கு சென்று விட்டேன். அன்றிலிருந்து மதுவை அல்லாஹ் ஹராம் என்று சொல்லவில்லை, நான் என் மீது ஹராமாக ஆக்கிக்கொண்டேன். சொன்னார்கள், நான் ஒரு மனிதனாக வாழ வேண்டும், நாகரீகமாக நான் வாழ வேண்டும், நாகரீகமான வார்த்தைகளை நான் பேச வேண்டும், என்னை மனிதர்கள் மதிக்க வேண்டும். மது அருந்தக்கூடியவர்களை, போதை வந்து பாவிக்கக்கூடியவர்களை சமூகம் ஒதுக்கி விடுவார்கள். அந்த நிலைக்கு நான் தள்ளப்படக்கூடாது. அதனால் தான் நான் மதுபானத்தை ஜாகிரியா காலத்தில் கூட நான் குடிப்பது கிடையாது என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்று இன்று போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகியவர்கள் அவர்களுடைய தாய்மார்களை கூட சகோதரிகளை கூட அந்த போதை வஸ்துக்களை பாவிக்கின்ற போதோ அந்நிய பெண்களாக ஷைத்தான் அவர்களுக்கு காட்டி வருவார். அமல்களை விட்டும் ஈமானை விட்டும் நபி அவர்கள் சொன்னார்கள், போதை வஸ்தை பாவிக்கக்கூடிய நிலையிலே ஒரு மனிதன் ஒரு முஸ்லிமாக இருக்க முடியாது. போதையில் இருக்கின்ற போது
ஒருவர் மரணித்து விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், அவர் போதையை வஸ்துவை பாதிக்கின்ற போது அவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற ஈமானை அல்லாஹ் கலட்டி விடுவார். கண்ணியமான சகோதரர்களே, அதனால் தான் எந்த பாவத்தையும் செய்வதற்கு இவர்கள் தயாராகி விடுவார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், சொன்னார்கள் சகலவிதமான பாவங்களுக்கும் அது அடிப்படை காரணம் என்று சொன்னார்கள். இந்த உலகத்திலே விபச்சாரங்கள் ரேப்படுகின்ற கற்பழிப்பு நிகழ்வுகள் ஏற்படுவதற்கும் விபச்சாரங்கள் தினம் அதிகரிப்பதற்கும் இந்த மதுபானமும் போதை வஸ்துக்களும் காரணமாக இருக்கு என்பதை உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இரண்டுமே பெரும்பாவங்கள், மது அருந்துவதும் போதை வஸ்துக்களை பாவிப்பதும் பெரும்பாவம். அல்லாஹ்வுடைய கோபத்தை உண்டு பண்ணக்கூடியது, எங்களுடைய பொருளாதாரத்தை அழிக்கக்கூடியது. அதே போன்று விபச்சாரம், மதுவின் மூலமாக விபச்சாரம் செய்யக்கூடிய போதை வஸ்துக்கள் இன்று விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்குகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த இரண்டு விதமான பாவங்களும் எமது நாட்டுடைய எமது சமூகத்துடைய எங்களுடைய பொருளாதாரத்தை அழித்துவிடும். விபச்சாரம் வறுமையை உண்டாக்கும், பரக்கத் இல்லாமல் போய்விடும். எவ்வளவு சம்பாதித்தாலும் பரக்கத் இல்லாத ஒரு நிலை உண்டாகிவிடும். எனவே இந்த விபச்சாரத்துக்கு எங்களுடைய இளைஞர்கள் தள்ளப்படுவதற்கான பிரதான காரணம் இப்படியான போதை வஸ்துக்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை பார்த்து சொன்னார்கள், யார் இந்த உலகத்திலே உலகத்தின் இன்பத்தை பெற வேண்டும் என்பதற்காக மதுபானங்களை போதை வஸ்துக்களை பாவிப்பார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு மறுமையில் சீனத்துல் ஹபால் எனப்படுகின்ற ஒரு விதமான குடிபானத்தை அல்லாஹ் அவர்களுக்கு குடிக்க கொடுப்பான். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், சீனத்துல் ஹபால் என்றால் எங்களுக்கு தெரியாது, அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன? இன்று கண்ணியமான சகோதரர்களே, போதை வஸ்துக்களுடைய பெயரை அன்று ஹம்ர் என்று சாராயம் என்று சொல்லப்பட்டது. இன்று வித்தியாசமான பெயர்கள் பியர் என்று வித்தியாசமான பெயர்களில் சந்தைப்படுத்தப்படுகிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், அதுவும் கியாமத்தாருடைய அடையாளம். ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் உலகத்தில் மிகவும் மோசமானவர்கள் மாத்திரம்தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் சாராயத்தை ஹலால் என்று கருதுகின்ற அளவுக்கு சர்வசாதாரணமாக பாவிப்பார்கள். பியரை சர்வசாதாரணமாக பாவிப்பார்கள். மதுபானங்கள் போதை வஸ்துக்களுக்கு வித்தியாசமான பெயர்களை வைத்து பாவிப்பார்கள் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். யாரெல்லாம் இப்படியான பானங்களை போதை வஸ்துக்களை பாவிப்பார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு தீனத்துல் ஹபால் என்ற ஒரு பானத்தை, ஒரு குடிபானத்தை நரகத்திலே குடிக்க கொடுப்பான். சஹாபாக்கள் கேட்டார்கள், தீனத்துல் ஹபால் என்றால் என்ன யார் ரசூலுல்லாஹ்? சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசு அகலினார் நரகத்தில் வேதனை செய்யப்படுகின்ற போது நரகவாசிகளுடைய உடம்பில் இருக்கின்ற மூக்கின் மூலமாக, காதின் மூலமாக, துவாரங்களின் மூலமாக வெளியாகுகின்ற சீல் தலங்களையும், நரகவாசிகள் வேதனையில் இருக்கின்ற போது அவர்களுடைய உடம்பில் வடிகின்ற வேர்வைகளையும் அல்லாஹ் சேர்த்து வைத்து, அதே போன்று நரகத்திலே பெண்களுக்கு வெளியாகுகின்ற மாதவிடாயை அல்லாஹ் சேர்த்து வைத்து போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகியவர்கள், போதை வஸ்துக்களை பாவித்து தௌபா செய்யாமல், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்காமல், அதை விட்டு விடாமல் பழக்கமாக கொண்டு யாரெல்லாம் மரணிப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நரகத்தில் கூட அல்லாஹ் நரகவாசிகளுடைய சீர்தலமையும், பெண்களுடைய அந்த இடத்திலிருந்து வெளியாகுகின்ற அந்த அசிங்கமான நஜீசான மாதவிடாயையும், நரகவாசிகளுடைய உடம்பிலிருந்து வெளியாகுகின்ற வேர்வையையும் அல்லாஹ் குடிக்க கொடுப்பான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே பெற்றோர்களாகிய நாங்கள், மூத்தவர்களாக இருக்கின்ற நாங்கள், எங்களுடைய இளைஞர்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அவர்களை நாங்கள் கண்காணிக்க வேண்டும். அவர்களுக்காக நாங்கள் துஆ செய்ய வேண்டும். பெண் பிள்ளைகளுக்கு துஆ செய்வதை ஒரு வணக்கம் என்று குர்ஆன் சொல்கிறது. நபிமார்கள் துஆ செய்திருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு நாங்கள் துஆ செய்வதை போன்று அவர்களுக்கு நல்ல விடயங்களுக்கு நாங்கள் வழிகாட்ட வேண்டும். அவர்களுடைய மொபைல் போன்களினூடாக என்னென்ன வெப்சைட்டுகளை, இணையதளங்களை, ஆண் பிள்ளையாக இருக்கலாம், பெண் பிள்ளையாக இருக்கலாம், யாரோடு, எந்த நிலையத்தோடு, எந்த யாரோடு அவர்கள் தொடர்பில் இருக்கிறார்கள் என்பதை பெற்றோர் அவர்கள் அறிக்க வேண்டும். ஏன் அதிகமான போதை வஸ்துக்கள், ட்ரக்ஸ், இந்த இப்படியான வஸ்துக்கள் ஆன்லைனின் மூலமாக வியாபாரம் செய்யப்படுகிறது. முந்தைய கடைகளில் விற்றார்கள், வீடுகளில் விற்றார்கள், ஆன்லைன் மூலமாகத்தான் ட்ரக்ஸ் வியாபாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய மொபைல் போனை நீங்கள் பார்க்க வேண்டும். இன்று பெண் பிள்ளைகளும்
இந்த போதைவத்துக்கு அடிமையாகி விட்டார்கள். பெண் பிள்ளைகள், வீட்டுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள், அவர்களை நாங்கள் அவதானிக்க வேண்டும். அவர்களுக்கு, அவர்கள் சிறுவர்களாக இளைஞர்களாக இருக்கின்ற போது எங்களுடைய பணத்தில் நாங்கள் அவர்களுடைய செலவுகளுக்கு கொடுத்தால் மிக அதிகமாக பணப்பழக்கத்தை அவர்களுக்கு நாங்கள் கொடுத்துவிடக் கூடாது. அவர்கள் பணத்தை எங்கு எதில் செலவழிக்க வேண்டும் என்று தெரியாமல் இப்படியான போதை வஸ்துக்களை வாங்கி பாவித்து அதற்கு அடிமைகளாக மாறிவிடுவார்கள். பணத்தை கொடுப்பதாக இருந்தாலும் கட்டுப்பாடாக நாங்கள் கொடுக்க வேண்டும். அதே போல் அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்களை நாங்கள் நெறிப்படுத்த வேண்டும். மார்க்க அறிவை, இஸ்லாமிய அறிவை, குர்ஆனுடைய அறிவை, ஹதீஸுடைய அறிவை, தீனுடைய அறிவை நாங்கள் கொடுக்க வேண்டும். அப்படியாக எங்களுடைய பள்ளிவாசல்களில் அப்படியான விடயங்களுக்கு முயற்சி செய்கின்ற போது எங்களுடைய குர்ஆன் மதரசாக்கள், குர்ஆன் மதரசாக்களில் இருந்து இளைஞர்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். இன்று 6-7-8 வயது பிள்ளைகள் எல்லாம் ஐஸ் எனப்படுகின்ற, அபி எனப்படுகின்ற, கொக்கி எனப்படுகின்ற இப்படியான போதை வசதிகளுக்கு தெரியாமல், அவர்கள் அறியாமல் அதை பாதித்து அடிமைகளாக மாறிவிடுகிறார்கள். அதற்கு அவர்கள் அடிமைகளாக மாறி, எனவே குர்ஆன் மதரசாக்கள், எங்களுடைய மக்தபுகள், எங்களுடைய மதரசாக்கள் இப்படியான இளைஞர்களை, நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காக எங்களுடைய நாட்டிலே அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படியான நிறுவனங்களுக்கு, பள்ளிவாசல்களுக்கு, மதரசாக்களுக்கு நாங்கள் ஒத்துழைக்க வேண்டும். பெற்றோர்களை துளைக்க வேண்டும், தாய்மார்களை துளைக்க வேண்டும். நாங்கள் அவர்களுக்கு செலுத்துகின்ற அந்த மாதாந்த சந்தாக்கள், வருமானங்களை, கூலிகளை சரியாக கொடுக்க வேண்டும். ஏன், நல்லதோர் இளைஞர் சமுதாயம், போதை வஸ்துக்களை விட்டும் பாதுகாக்கப்பட்ட ஒரு சமுதாயம், விபச்சாரத்தை விட்டும் பாதுகாக்கப்படுகின்ற ஒரு இளைஞர் சமுதாயம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படியான குர்ஆன் மதரசாக்கள், இப்படியான பாடசாலைகள், இஸ்லாமிய விடயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே வல்லநாயகம் அல்லாஹு தஆலா எங்களுடைய இளைஞர் சமுதாயத்தை, ஆண்கள் பெண்களாக எல்லோரையும் இப்படியான உலகத்தில் அழிவையும் நாசத்தையும் ஏற்படுகின்ற இப்படியான போதை வஸ்துக்களை விட்டும், விபச்சாரத்தை விட்டும், மதுவை விட்டும் அல்லாஹ் எமது சமுதாயத்தை பாதுகாப்பானாக. யார் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உடைந்து ஈமானோடு மரணிக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கியவாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.